அல்லாஹ்வுடைய பொதுவான மன்னிப்பு எனக்கும் உங்களுக்கும் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் இன்னொரு அம்சம் இருக்குது. என்ன அம்சம் அது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு திங்கட்கிழமையிலும் ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன. ஒவ்வொரு திங்கட்கிழமையிலும் ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன, சுவனத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன. அந்த நாளையில ஃபயுஃபரு லிகுல்லி அப்தின் லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காத, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்யாத எல்லா அடியார்களுக்கும் அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்கிறான். ஆனால் இல்லா ரஜுலன், ஒரு மனிதனுக்கு அந்த நாளில் மன்னிப்பு கிடையாது. யார் அந்த மனிதன்? கானத் பைனஹு வ பைன அஹீஹி ஷஹனா, அவனுக்கும் அவனுடைய ஒரு முஸ்லிமான சகோதரனுக்கும் மத்தியில் விரோதம் குரோதம் இருக்கிறது, சண்டை சச்சரவு இருக்கிறது. அப்படி இருந்தால் ஃபயுகாலு, அந்த மனிதனை பார்த்து சொல்லப்படுமாம், உந்துரு ஹாதைன், இந்த ரெண்டு பேரையும் விட்டுடுங்க, எனக்கும் உங்களுக்கும் கோபதாபம், எனக்கும் உங்களுக்கும் சண்டை சச்சரவு, நானும் நீங்களும் பேசுறதில்லை, என்னைய பற்றி தப்பானதெல்லாம் நீங்கள் உள்ளத்தில் வச்சிருக்கிறீங்க, உங்களை பற்றி தப்பானதெல்லாம் நான் உள்ளத்தில் வச்சிருக்கிறேன். அப்படி இருந்தால் அந்த ரெண்டு மனிதர்களை பார்த்தும் சொல்லப்படுமாம், உத்துரு கூஹு ஹத்தா யஸ்லிஹா, அந்த ரெண்டு பேரும் உள்ளத்தினால் ஒன்றுபடும் வரைக்கும், நல்லிணக்கப்படும் வரைக்கும் அந்த இரண்டு பேரையும் விட்டுவிடுங்கள் அப்படின்னு சொல்லப்படுமா. அன்பார்ந்தவர்களே, எனவே அல்லாஹ்வுடைய பொது மன்னிப்பு கிடைக்க வேண்டுமா? எங்களுடைய உள்ளங்கள் சுத்தமானதாக இருக்க வேண்டும். அப்படி இருப்போம் என்று சொன்னால் ஒவ்வொரு திங்களும் வியாழனும் அல்லாஹ்வுடைய பொது மன்னிப்பு எங்களுக்கு கிடையாது. ஆனால் நிபந்தனை என்ன? பெரும் பாவம் செய்யக்கூடாது. நம்மக்கிட்ட பெரும் பாவம் இல்லை, சாதாரண சின்ன சின்ன பாவங்கள் நடக்குது என்று சொன்னால் நம்ம அல்லாஹ்ட்ட மன்னிப்பு தேடணும், ஒவ்வொரு நாளும் இஸ்திக்ஃபார் செய்யணும். அதையும் தாண்டி பாவங்கள் இருந்தால் படைத்தவன் அல்லாஹ் திங்கள் வியாழன் என்ன பண்ணுறான்? எல்லாருக்கும் பொது மன்னிப்பு கொடுக்குறான். அந்த நாளையில் நம்மளோட உள்ள எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். எந்த முஸ்லிமை பற்றியும் விரோதங்கள் குரோதங்கள் வைராக்கியங்கள் இருக்கக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, சில நேரம் நானும் நீங்களும் நல்ல நண்பர்களாக பழகுவோம், 10 வருஷம் 20 வருடங்கள் நண்பர்களாக இருந்திருப்போம். ஏதாவது ஒரு அநியாயத்தை செஞ்சு ஒரு துரோகத்தை பண்ணி ஒரு வெறுப்பு வந்துடும் உள்ளத்துக்கு. அன்பார்ந்தவர்களே, நம்ம எங்களோட உள்ளத்தை எப்படி வச்சுக்கலனுண்டா, மனிதன் செய்கிற தப்பு தவறுகளை அல்லாஹ் பார்த்துக்கலட்டும், நம்ம அதுக்காக என்ன செய்ய மாட்டோம், வைராக்கியம் பாராட்ட மாட்டோம், கோபம் வச்சுக்கல மாட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும், சுகமா இருக்கிறீங்களா, அவ்வளவுதான். 20 வருஷமா இருந்த அந்த தோழமையை மீண்டும் எடுக்கிறது கஷ்டமா இருக்கும், அதுக்காக வெறுத்துறாதீங்க. ஏதோ மனுஷன் ரெடி பண்ண நமக்கு தவறு செஞ்சான், நீங்களும் அல்லாஹ்வும் பார்த்துக்கோங்க பாப்பா, நம்ம கண்டா என்ன செய்வோம், அஸ்ஸலாமு அலைக்கும், எப்படி சுகமா இருக்கிறீங்களா, அவ்வளவுதான். முந்தைய ஆரம்பத்தில் என்ன பண்ணுவோம், நெருங்கி பழகுவோம், வீட்டுக்கு போற வார தொடர்பு எல்லாம் வச்சுக்கழுவோம். இப்போ அந்த அளவுக்கு மனசு இடம் தராது. அப்படி இருக்குதான் உள்ளத்தில் வைராக்கியம் வைக்காதீங்க, உள்ளத்தில் கோபம் வைக்காதீங்க, எல்லாம் இறக்கி விட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி சுகசெய்தியை விசாரிச்சுட்டு போகிற அளவுக்கு வச்சுக்கோங்க மனநிலையை. வெறுத்துட்டோன்னு சொன்னால், ஒரு முஸ்லிமை பற்றிய மனக்கசப்பு உள்ளத்தில் இருக்குன்னு சொன்னால், பின்னால் நிறைய செய்திகளை சொல்லுவேன், அல்ல எப்படியெல்லாம் எங்களோட பாவத்தை மன்னிப்பாண்டு, அந்த பாக்கியங்கள் எல்லாம் இல்லாமல் போகிற நிலைமை வந்துடும். அதனால் பெரும் பாவங்களை தவிர்த்திருக்கிற நானும் நீங்களும் ஏனைய விடயங்களில் அல்லாஹ்வுடைய பொது மன்னிப்பு கிடைக்க வேண்டுமா? உள்ளத்தை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்குண்டா, மனிதனுடைய மனநிலையை புரிஞ்சவன் தானே படைச்சவன் அல்லாஹ். எப்படி புரிஞ்சிருக்கிறான்டா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லா யஹில்லு லி முஸ்லிமின் அன் யஹ்ஜுர அஹாஹு ஃபௌக தலாதி லயாலி. என்ன சொன்னாங்கண்டா, 3 நாட்களுக்கு மேலால் ஒரு முஸ்லிமை வெறுத்து நடக்கிறது கூடாதுன்றாங்க. எப்படி அல்லாஹ் மனிதனுடைய மனநிலையை புரிஞ்சிருக்கிறான்னு பாருங்க. 3 நாள் அல்லாஹ் அவகாசம் தந்திருக்கிறான். எதுக்கு தெரியுமா? ஒரு மனிதன் செஞ்ச அநியாயத்துக்கு, ஒரு மனிதன் செஞ்ச மோசமான வேலைகளுக்கு 3 நாள் வெறுத்துக்க, உன்னோட கோபம் வெறுப்பு எல்லாம் 3 நாளைக்கு காட்டு. அதை தாண்டிட்டது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, 2 பேரும் எல்தக்கியானி, ஒரு இடத்துல சந்திக்கிற நிலைமை வருது. எப்படி மனுஷனை பற்றி சொல்கிறாங்க, 2 பேர் கோபிச்சிருப்பாங்கங்க, ஒரு திருமண வீட்டில் 2 பேரும் சந்திக்கிற நிலைமை வந்துடும். ஒரு ஜனாசா வீட்டில் 2 பேரும் பக்கத்தில் சந்திச்சிருவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, ஃபயரிது ஹாதா வயரிது ஹாதா, இவர் அவரை புறக்கணிப்பார், அவர் இவரை புறக்கணிப்பார். ரெண்டு பேரும் முகத்தை திருப்பி கழுவாங்க, பேச மாட்டாங்க. இந்த நேரம் தான் நம்மளோட உள்ளத்தை பார்க்குற நேரம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வகைருஹும் அல்லதி யப்தௌ பிஸ்ஸலாம். அந்த ரெண்டு பேர்ல நல்லவங்க யார் தெரியுமா? யார் சலாத்தை சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாரோ அவர் தான் அல்லாஹ்ட்ட நல்லவங்க. விளங்குதா உங்களுக்கு? எனவே சகோதரர்களே, ஒரு மனிதன் செய்கிற வைராக்கியம், கோபத்துக்கு, அநியாயத்துக்கு எல்லாம் 3 நாள் கோபம் காட்டுங்க, பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் குற்றம் பிடிக்க மாட்டான். 3 நாளை தாண்டிட்டோன்னு சொன்னால் எங்கேயாவது காண்றோம் ஒரு இடத்துல அஸ்ஸலாமு அலைக்கும் இப்படி சும்மா இருக்கிறீங்களா, போயிட்டு வாரோண்டு போயிடுங்க. உள்ளத்தில் என்ன செஞ்சிடாதீங்க? வைராக்கியம் வைக்காதீங்க, கோபதாபம் வைக்காதீங்க. அல்லாஹ்வுடைய பொது மன்னிப்பு நிறைய விடயங்களில் கிடைக்கும். அதை நம்ம அள்ளி எடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது.